முத்துக்குமார் வந்து நிறைய பயணம் போவார். எனக்கு தெரிஞ்சு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா எங்கே போனதை விட எனக்கு அடிக்கடி சொல்கிற ஊர், அவர் வந்து சொல்கிற பேர் வந்து ரெண்டு பேர்னா கர்ணாண்ண, பவான்ன. ரெண்டு பேர் இல்லாமல் வந்து அவர் பேச முடியாது எந்த சூழ்நிலையும். சமீபத்தில் கூட இங்கே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து நீங்கள் சமைச்சு கொடுத்த அற்புதமான உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு, சார் சும்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு வாங்க சார், பவான் இருக்காரு, கர்ணாண்ண இருக்காரு, இங்கே ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போகலாம் சார். என்ன இவங்க ரெண்டு பேரையும் கர்ணாவையும் சரி பவாவையும் சரி அறிமுகப்படுத்தினது முத்துக்குமார் தான். பாட்டு வந்து என்னென்னா, பாட்டு எப்படி உருவாகும் நம்ம படத்தில் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு லிரிக்ஸ் மட்டும் எழுத, பாட்டு மட்டும் தான் எழுத தெரியும்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம், அவனுக்கு மியூசிக்கும் தெரியும். பல படங்களில் அந்த பாட்டை இந்த திசையில் தான் கொண்டு போகணுங்கிற அந்த அவன் தான் அதை கொண்டு போவான். அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் நாங்கள் உட்காரோம், ஒரு கதைக்கான ஒரு சுச்சுவேஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போ யுவன் சங்கர் ராஜாவோட உட்காரப்போ எதுவுமே இருக்காது, அப்படி உட்காந்துருப்போம். நான் அவர் டியூன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருப்பார், நாங்கள் ஒரு ரூமில் தள்ளி இன்னொரு ரூமில் வந்து உட்காந்து நானும் இருந்தா முத்துக்குமார் ஒவ்வொரு பேப்பர் வச்சுப்போம், வச்சுட்டு ஆளுக்கு ஒரு வரி ட்ரை பண்ணிட்டே இருப்போம், சார் இதை எழுதுறீங்களா சார் சொல்லி எட்டி பார்ப்போம். அவர் ஒன்று எழுதுவார், ஏன்னா அவனு எனக்கு வந்துருச்சு சார், அப்படியே தூக்கிட்டு போகிறோம், இது நிற்கும் சார், துள்ளி 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 மலையாய் வந்தாலே ஒரு வார்த்தை வந்துடும். வந்துட்டு போய் சார்ட்ட அவர்கிட்ட போய் கொடுத்தவுடனே வச்சு இதை ட்ரை பண்ணுங்க சொல்லி கொடுப்பான். கொடுத்துட்டு அது லென்த்தாக ஒரு வரியில் இருப்பான் அப்படியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், சார் கால்கள் ஆளாச்சு, கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு, அப்படி போடுங்க அப்படிப்பான். அது என்னென்னா, ஒன்று லென்த்தாக அப்படி வந்துச்சு, ஒன்று ஷார்ட் ஷார்ட்டாக வந்துச்சு. ஒரு மாதிரி அந்த போக்கை அந்த பாட்டை தீர்மானிக்கிறதே யாருன்னா முத்துக்குமார் தான். உண்மையிலே இந்த இடத்துல நான் உண்மையில அதை சொல்கிறேன், அந்த தகுதி வந்து அவருக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சங்கர் சாரோட சமீபத்தில் ஃபோன் பண்ணார், சங்கர் சாராக இருந்தாலும் சரி தான் பேட் எடுத்து உட்காந்துக்கணும், சொல்ல சொல்ல வரும். எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் சொல்லுவாருன்னு. சமீபத்தில் இந்த மூணு நாலு வருஷமாக என்னென்னா, பேனாக பிடிக்கிறது கிடையாது, அவ்வளோ லாபமாக வந்துச்சு. சொன்னால் அது வரி தான், அது பாட்டு தான். ரொம்ப எனக்காக சொல்ல நேரம் இல்லை, அந்த பாட்டு தான் ஆரம்பிச்சு. தேரை சாங்கெலாம் வந்து என்னென்னா எழுதிட்டு வந்து கொடுத்தாரு, அது வந்து டியூன் போட்டு பண்ண பாட்டு கிடையாது சார், நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து முத்துக்குமார் பெரிய அறிமுகம் இல்லை, என்னுடைய இரண்டாவது ஃபஸ்ட் படத்தில் எழுதுனது இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி, அறிவு மாதிரி சொன்ன மாதிரி, அந்த தூர் கவிதை மூலமாக தான் எனக்கு வந்து அறிமுகம். சுஜாதா அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் வந்து பாலுமகேந்திர சார் ஒரு விழாவில் சொன்னாங்க, யார் அந்த முத்துக்குமார் சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக ஒரு என்னென்ன டைரக்டர்ஸ் எல்லாரும் கூடியிருந்த மிகப்பெரிய ஒரு விழா. அந்த விழா வந்து அப்போ வந்து பெரிய சூடாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய அனல் தெரிக்க, நாங்களா ரெண்டு பெரியவர் பிரிகிறோம் படைப்பாளிகள் சொல்லி ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கப்போ ஒரு கவிதை அப்படி பூ பூக்கிற மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் எல்லாரும் அதை பற்றி பேசணும், முத்துக்குமார் பற்றி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த முத்துக்குமார் வந்து அந்த அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆனந்தம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து ரன்ல வந்து அஞ்சு கவிஞர்கள், அஞ்சு பாட்டுனா அஞ்சு பாட்டு, அப்படி தான் அமைஞ்சது அந்த படத்தில். யுவபாரதி வந்து காதல் பேசு, அண்ணன் வந்து பொய் சொல்லக்கூடாது காதலி, நாங்கள் அஞ்சு பேருமே வந்து தனித்தனியாக வந்து இந்த பாட்டு எழுதினாலுமே ஒரு நேரத்தில் அதே ஸ்டூடியோவில் அஞ்சு பேருமே ஒரே நேரத்தில் எல்லாம் சந்திச்சுப்போம். அவர் பாட்டு எப்படி இருக்கு, நான் வந்து எல்லாருடைய பாட்டையும் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன், ஏ முத்துக்குமார் இந்த மாதிரி அண்ணன் இப்படி எழுதியிருக்காரு, காதல் பேசு யுவபாரதி எழுதியிருக்கான், இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க சொல்லி எல்லா பாட்டை பற்றி சொல்லுவேன். நல்லா இருக்கு சார், இது பாவிஜய் சாங் இச்சிதா கூட நல்லா வரும் சார், என்னுடைய எல்லா பாடல்கள் விஷயமும் முத்துக்குமாருக்கும் தெரியும். அந்த தேர்தல் சாங் வந்து வாடாம வச்ச வயசுக்கு வந்துட்டேன், அந்த காயின் பண்ண அந்த ஒவ்வொரு டைமும் நம்ம பழனிசாமி சொல்லியிருந்தோம் அசோசியேட்டர்ப்போ, அவர் தான் வந்து வாடாம வச்ச வயசுக்கு வந்துட்டேவர், ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு 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 போகலாமா சார், சூப்பராக சொல்கிறார் சார் சொல்லிட்டு அவர் பண்ணிக்கலாம் சார் சொல். கூடவே இருந்து அந்த வேலை பார்த்த இது நேரத்தெல்லாம் வந்து என்னென்னா, நான் வந்து லைலா கலை கல்லூரியில் வந்து இவ்வளோ நிதானமாக நிற்கவும் முடியல பேசவும் முடியல. நேற்று வந்து மேக்சிமம் நேற்று கொஞ்சம் இறக்கி வச்சுட்டேன், நேற்று ஃபுல்லாக வந்து அழுது. அதுக்கு பிறகு அண்ணன் சொன்ன மாதிரி மனுஷி புத்திரன் எல்லாமே பிருந்தா சரதி எல்லாமே போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து அங்கே கொஞ்சம் நேரம் அவனை பற்றியே ஃபுல்லாக பேசி, கவிதைகளை அவனை பற்றி பேசுறது ஒன்று தான், கவிதைகள் பேசுறது ஒன்று தான் பேசி, அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் போகவே மனசில்ல, அப்படியே வந்து நல்ல சோகமான பாட்டு அதே மூடு அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு
ஓரிடத்து ஜனனம் ஓரிடத்து மரணம் மலையாள சாங்கில் இருந்து ஆரம்பித்து நத்திங் பட்டு நம்ம ராஜா சாருடைய அது நல்ல ஒரு ஃபுல் சவுண்ட் வந்து சூப்பராக ஒரு நல்ல மியூசிக் போட்டு கேட்கலாம் சொல்லி அண்ணா சொல்ல ஒன்றுன்னா போட்டு அப்படியே கேட்டிருந்தோம். 3 மணி குறைந்தபட்சம் 2:30-3 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவருடைய நினைவோடு தான் நான் இருந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு முகம் ஞாபகத்தில் இருக்கிறது இந்த படத்தில் இருக்கிற முத்துக்குமார் தான். இப்படி தான் நான் வந்து என் மனசில் இருக்கார். ஏன்னா நான் கடைசியாக அவரை வந்து நான் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு அமையல. காலமே எனக்கு வந்து அதை தவிர்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு நாற்காலிக்காக வேண்டிய ஒரு பேருக்காகவே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் முத்துக்குமார் ஓடினான். எங்கேயுமே நிற்கிறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தான். நிறைய ஓடிட்டான். அதனால தான் அவனுக்கு வந்து இன்னைக்கு இயற்கையை கொஞ்சம் இழைப்பாருன்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டதுன்னு எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு.